Hello guys, welcome back to Coding Analysis Summit. In this video, we will talk about two-dimensional array. And the concept we will cover. This is the basics full in the video. Cover panila. Next, we will video solla 2D array base panitirukra matrix addition, matrix transpose, matrix multiplication. In this video, we will talk about 2D array. Na inna solittu first unga theriyum. 2D array is a collection of one-dimensional array. 2-dimensional array is 1-dimensional array collection of 2D array. This is also known as array of arrays. This is 1D array collection circle, that is array of arrays. This is the syntax. Data type is int, character, float. If you use data type, you can use data type. Array name. Array name is நீங்க தரக்கூடிய நேமிங் தான் array name ங்கிறது இங்க நீங்க தரக்கூடிய நேமிங் தான் 1 dimensional array ல வந்து எப்படி பாத்துるோம் ஒண்டி array ல இது மாதிரி தந்துட்டு next வந்து size மட்டும் mention பண்ணிட்டு இதோட முடிச்சிட்டு போவோம் இது வந்து எத்தனை open square bracket close square bracket ஒன்னு தான இருக்கு அதனால இது 1d array னு சொல்லுவாங்க நீங்க 2d arrayங்கிறதுனால இங்க 2 open square bracket உம் close square bracket உம் யூஸ் பண்ணா அதனால இது 2d array னு சொல்றாங்க firstங்கிறது row பையும் second வந்து column-உம் mean பண்ணும் இதுதான் இதோட syntax 2d arrayக்கான syntax சரிங்களா இப்போ இத பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும் மெயின் ஃபங்ஷனுக்குள்ள இங்க டேட்டா டைப் கேக்குது இல்ல நான் வந்து இங்க இன்டிஜர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இன்டிஜர் அரே நேம் சொல்லிட்டு இருக்குல நான் சிம்பிளா a னு சொல்லிட்டு அரே நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இங்க ரோஸ் கேக்குது இல்ல இந்த ரோஸ்ங்கிறது எப்படி சொல்லறேனா நம்பர் ஆஃப் 1D array எத்தனை 1D array யூஸ் பண்ண போறீங்க அப்படியே இந்த ரோ வந்து சொல்லலாம் நான் இங்க ரெண்டு 1 டைமென்ஷனல் array வந்து யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எழுதுறேன் நெக்ஸ்ட் காலம் சொல்லிட்டு இருக்கல காலம் வந்து எலிமெண்ட் இன் ஈச் 1D array இங்க வந்து ரெண்டு 1 டைமென்ஷனல் array யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன் அந்த ரெண்டு 1 டைமென்ஷனல் array ல என்னென்ன எலிமெண்ட் தர போறீங்க அத வந்து காலம் கூட சொல்லலாம் இங்க வந்து ரெண்டு 1 டைமென்ஷனல் array ல மூணு எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ண போறேன் அதாவது மூணு காலம் வந்து யூஸ் பண்ண போறேன்னு சொல்றேன் இது மாதிரி தந்துட்டு printf ல first இதோட size வந்து எப்படி அசைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க அலகேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு first உங்களுக்கு தெரியும் எப்பவுமே வந்து first main concept வந்து memory வந்து எப்படி அலகேட் ஆகுது அதுதான் உங்களுக்கு தெரியும் first அதனால size of a இந்த மொத்தத்தோட size என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறேன் அதே போல printf ல % d size of a of 0 oda size enna solittu paakanga inga comma potrenga seringla idu eppadi vandu ipo memory allocate pannadhu solittu theriyum illa built and done solli tharen fatal error studio.h olunga eludala zero warning solittu varudhu இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா 24 12 சொல்லிட்டு வந்திருக்கு இது எப்படி வந்து 24 12 வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம் இங்க நான் a of 2 3 னு தரும் பொழுது இது வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா 2 ரோஸ் இருக்கா அதனால ஒரு அரே வந்து கிரியேட் ஆயிட்டு அதை வந்து ரெண்டா பிரிச்சிடும் அதில் வந்து எத்தனை எலமெண்ட் தரேன் ஜீரோ அதாவது இந்த ரோலையும் மூணு எலமெண்ட் தரேன் இந்த ரோலையும் மூணு எலமெண்ட் தரேன் ஸோ இப்படி வந்து மெமரி வந்து கிரியேட் ஆகிருக்கும் இதுங்கிறது ஏ ஆஃப் ஜீரோ இது ஏ ஆஃப் ஒன் இது மாதிரி கிரியேட் ஆகிருக்குமா இப்போ நான் சைஸுங்கிறது ஏவோட சைஸும் ஏ ஆஃப் ஜீரோவோட சைஸும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன் டைப் வந்து இன்டீஜர் டைப்பில் தந்திருக்கேன்ல இன்டீஜருங்கிறது 4 பைட் வந்து மெமரி அலகேட் பண்ணும் இப்போ இதில் வந்து எத்தனை பைட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள் 1 2 3 4 5 6 பைட்ஸ் மெமரி கிரியேட் ஆகிருக்கு 6 கூட இன்டீஜர்னால 6 × 4 24 சொல்லிட்டு அவுட்புட்டாக வந்திருக்கு ஏவை பிரிண்ட் பண்ணும்போது 24 சொல்லிட்டு வந்திருக்கு
இதே போல் ஏ ஆஃப் ஜீரோங்கிறது இந்த மூணு பைட்டை மட்டும் தான் அலிகேட் பண்ணியிருக்கா. இப்போது ஏ ஆஃப் ஜீரோ பிரிண்ட் பண்ணால் இன்டிஜருக்குன்னு சொல்லிவிட்டு மூணு பைட் வந்து மெமரி அலிகேட் பண்ணுமா? ஸோ 3, 4, 12. ஸோ 12 சொல்லிட்டு வருது. ஏ ஆஃப் ஜீரோங்கிறது 12 சொல்லிட்டு பிரிண்டாக இருக்குது. ஏ ஆஃப் ஒன்னை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், 12 தான் காட்டும். புரிஞ்சிச்சா எப்படி வந்து சைஸ் வந்து 24 12 வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இதே ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்து இங்கே ரெண்டு ஒன் டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஒன் டைமென்ஷனல் அரே, ஈச் ஒன் டைமென்ஷனல் அரே வந்து மூணு எலமெண்ட் வந்து தரப்போகிறேன். அதாவது 1, 2, 3, 4, 5, 6 இது மாதிரி தந்துடுறேன். தந்துட்டு இது மாதிரி தந்துட்டுனா இது எப்படி வந்து கிரியேட் ஆகுமா, நோட்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள். ஏ ஆஃப் 2, 3 = 1, 2, 3, 4, 5, 6 இது மாதிரி தந்துட்டேன்னா இது எப்படி வந்து மெமரி வந்து அலகேட் ஆகிருக்குனா இதே போல் தான் ஆயிருக்கும். இங்கே வேல்யூ வந்துட்டு இருக்கும் 1, 2, 3, 4, 5, 6. இது ரோ, இது காலம். ஏ ஆஃப் 2னு இருக்கிறது ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1. நான் எப்போவுமே சொன்னேன் ரோங்கிறது 0-ல தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 2 தந்துட்டா 0-1 வரைக்கும் தான் நடக்கும், 2ங்கிறது எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இங்கே ஏ ஆஃப் 0, இங்கே ஏ ஆஃப் 1, இது மொத்தமாக சேர்ந்தது தான் ஏ. சரிங்களா? இப்போ ஏ ஆஃப் 0-ல மூணு எலமெண்ட் இருக்குது, அதே மாதிரி 0th எலமெண்ட், 1st எலமெண்ட், மூணு எலமெண்ட் இருக்குது. ஏ ஆஃப் 0-ல மூணு எலமெண்ட் இருக்குது, ஏ ஆஃப் 1-லையும் மூணு எலமெண்ட் இருக்குது. அதை தான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி பார்க்க போனீங்கன்னா இது ஏ ஆஃப் 0 ஆஃப் 0, ஏ ஆஃப் 0 ஆஃப் 1, ஏ ஆஃப் 0 ஆஃப் 2. எப்போவுமே இங்கே 3 தந்துட்டீங்கன்னா 2 வரைக்கும் தான் எடுத்துக்கும், 3-ஐ எடுத்துக்காது. அதே போல் இங்கேயும் இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பாருங்கள். இது ஏ ஆஃப் 1-லேருந்து இருக்கு, ஏ ஆஃப் 1 இருக்கனால ஏ ஆஃப் 1 ஆஃப் 0, ஏ ஆஃப் 1 ஆஃப் 1, ஏ ஆஃப் 1 ஆஃப் 2. சரிங்களா? இப்போ நான் இது 0th எலமெண்ட் பிரிண்ட் பண்ணால் ஏ ஆஃப் 0 ஆஃப் 0-னு தரணும், 6th எலமெண்ட் பிரிண்ட் பண்ணால் ஏ ஆஃப் 1 ஆஃப் 2-னு சொல்லிட்டு தரணும். இது மாதிரி தந்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த 1st எலமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நீங்கள் நோட்ஸில் இருக்க மாதிரியே பாருங்கள். சைஸ் ஆஃப் இப்போ தான் வெளில பிரிண்ட் தானே பண்ண போகிறேன், அதனால் இங்கே சைஸ் ஆஃப் இருக்கிறதுலாம் டெலிட் பண்ணிவிட்டு இந்த 1-ஐ பிரிண்ட் பண்ணால் இது எந்த ரோவில் இருக்குது, எந்த காலமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதணும். 0th ரோவில் இருக்குது, 0th காலமில் இருக்குது. இப்போ 4-ஐ பிரிண்ட் பண்ணால் எந்த காலத்தில் இருக்கு, எந்த ரோவில் இருக்குது, 1st ரோவில் இருக்குது, 0th காலத்தில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணனா என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? 1-ம் 4-ம் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, 1 பிரிண்ட் ஆகிடுச்சு இந்த லைனில், இந்த லைனில் வந்து 4 பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து டைரெக்டாக தருது இது மாதிரி தான் தரணுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்படியும் தரலாம், இல்லைனா செப்பரேட் பண்ணிடலாம். 1st அதாவது இங்கே 2 ரோஸ் இருக்கிறனால 0th ரோவை இப்படியும் இங்கே கம்மா தந்துட்டு 1st ரோவை வந்து இப்படியும், அதாவது ரோவை வந்து செப்பரேட் பண்ணிடலாம். செப்பரேட் பண்ணிவிட்டு இப்படி தந்துடணும். இது மாதிரி கம்பஸ் நடுவில் இது தரும்போது பெராந்தசிஸ் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் தரணும். இது மாதிரி தந்தீங்கன்னா 1st ஒன் டைமென்ஷனல் அரியில் இந்த எலமெண்ட்லாம் தந்திருக்கேன், 2nd ஒன் டைமென்ஷனல் அரியில் இந்த எலமெண்ட்லாம் தந்திருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போது இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். 0-0-1 வருது, 1-4 பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் இதில் என்ன பண்ணுறேன், ரெண்டுமே எம்டியாக தந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். 1 டைமென்ஷனல் அரியில் இது மாதிரி டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணும்போது இது மாதிரி வேல்யூ தரும்போது எந்த எரரும் காமிக்காது. பட் இங்கே வந்து அரே டைப் ஹேஸ் இன்கம்ப்ளீட் எலமெண்ட் இன்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஏன் வந்து எரர் காமிக்குதுன்னா நீங்கள் இந்த ரோவை மென்ஷன் பண்ணனாலும் பரவாயில்ல, பட் காலம்ங்கிறது கம்பல்சரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும், இல்லைனா வந்து அது கம்பைல் டைம் எரராகவே காமிக்கும். இந்த காலம்ங்கிறது 3 எலமெண்ட் இருக்கா, ஸோ இப்போது பில்ட் அண்ட் ட்ரான்ஸ்லேட் தரேன். இந்த நேரத்தில் 0-0-1 சொல்லிட்டு வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூஷன் நடக்குது. நான் இங்கே எம்டியாக விட்டுட்டு இந்த இடத்துல 2 ரோஸ் எம்டி காலமை வந்து எம்டியாக விட்டுட்டேன்னா அந்த நேரத்தில் வந்து மறுபடியும் எரர் சொல்லிட்டு காமிக்குது, அரே டைப் ஹேஸ் அ இன்கம்ப்ளீட் எலமெண்ட் சொல்லிட்டு வருது. ஸோ கம்பல்சரி நீங்கள்
ரோவை மென்ஷன் பண்ணனாலும் பரவாயில்ல, காலத்தை வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஒரு எலமெண்ட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது 2, 3 மொத்த 2D அரேவையும் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமா? மொத்த 2D அரேவை வந்து பிரிண்ட் பண்ணலாம். 1D அரேவை பிரிண்ட் பண்ணும்போது அது வந்து 1D, அதனால ஒரே ஒரு ஃபார் லுக் இருந்தால் போதும். இப்போ 2D இருக்கிறதுனால ரெண்டு ஃபார் லுக் வந்து கம்பல்சரி தேவை. அதனால் அவுட்டர் ஃபார் லுக்கில் ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஐங்கிறது எப்போவுமே வந்து 0th rowலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், காலம்ங்கிறது 0th column தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஐங்கிறது 0, இங்கே ரோங்கிறது 2 இருக்குது. அதனால் நான் இங்கே 0 தந்துட்டேன்னா 0th row ஃபஸ்ட் ரோ வரைக்கும் நடக்கும், செகண்ட் ரோ வரும்போது இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி நான் எழுதணும். ஸோ ஐ லெஸ் தென் 2 சொல்லிட்டு எழுதிட்டு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இது வந்து அவுட்டர் ஃபார் லூப், இது ரோக்கான ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து காலமும் பிரிண்ட் பண்ணணும்ல, அதுவும் தானே மெயின். ஸோ காலம் பிரிண்ட் பண்ணால் காலத்தை வந்து ஜேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. ஐங்கிறது ரோவை மீன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஜேங்கிறது காலத்தை மீன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜே ஈக்குவல் டு 0, இது எத்தனை ஐட்ரேஷன் நடக்கணும், ஜே 3 சொல்லிட்டு இருக்கு, அதனால ஜே லெஸ் தென் 3 தந்துடுறேன், ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே ஐ ஜேங்கிற வேரியபிள் தந்திருக்கிறதுனால இன்ட் ஐ கமா ஜேன்னு சொல்லிட்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் டி ஏ ஆஃப் ஐ ஜே. இது மாதிரி தரும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐங்கிற வேல்யூ 0 ஸ்டார்ட் ஆகும், 0 <2 கண்டிஷன் ட்ரூ, இந்த இன்னர் ஃபர் லுக்குள்ளே வரும், ஜேங்கிறது 0 இருக்குது, 0 <3 கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஐயோட வேல்யூ 0 இருக்குது, ஜேவோட வேல்யூ 0 இருக்குது, 0 0னா இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, அதனால 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். அப்புறமா ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 0 1 சொல்லிட்டு இருக்கும், 0 1ங்கிறது இது 2 பிரிண்ட் ஆகும், 0 2 சொல்லிட்டு வரும், 3 பிரிண்ட் ஆகும். அப்புறமா ஜேவோட வேல்யூ 3 <3 கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் ஐயோட வேல்யூ 0 1 மாறிட்டு இருக்கும். இதே மாதிரி 4 5 6 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே கம்மா தரணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் இதையே வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணோன்னா இது காலத்தை மீன் பண்ணுறது, 0th row இருக்க எல்லா இது ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் பண்ணுறது, 0th row எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் தான் வந்து ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறதா பிரிண்ட் பண்ணல, அந்த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் எஃப்ல நியூ லைன் இங்கே தந்துட்டேன்னா இது என்ன ஆகும், இந்த எக்ஸிக்யூஷன் 1 2 3 பிரிண்ட் ஆகிட்டு நியூ லைன் வந்து கிரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைனில் 4 5 6 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுதா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குல்ல. இப்போது இந்த ப்ரோக்ராம்லேயே நான் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து 2 3ங்கிறதுனால 2 rows 3 columns சொல்லி தந்துட்டேன். இது லாஸ்ட் 2 ஸ்பேஸ் வந்து எம்டியாக விட்டுட்டேன்னா இது எப்படி வந்து ட்ரீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவுட்புட்டு 1 2 3 4 0 0 சொல்லிட்டு வருது. இங்கே தரக்கூடிய வேல்யூவை வந்து நீங்கள் பார்ஷியலாக தரீங்க. இங்கே 1 2 3 4 இங்கே 6th இடத்துல நீங்கள் 5 மட்டும் தந்து 4 வரைக்கும் மட்டும் தந்தீங்கன்னா இது எப்படி வந்து மெமரி அலிகேட் ஆகிருக்குன்னா இப்படி இருக்குல்ல. இதுலேயே இதே எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன், இந்த 4 வரைக்கும் இருக்கும், இது 0 0 சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா அதனால தான் அவுட்புட் வந்து 1 2 3 சொல்லிட்டு இது மாதிரி பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைனில் நியூ லைன் தந்துருக்கீங்கன்னா 4 தந்து மற்ற 2 எலமெண்ட் வந்து 0 0 சொல்லிட்டு இருக்கு. நான் இதே வந்து எப்படி நான் மாற்றுறேன், இது மாதிரி மாற்றிட்டு இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, 0th rowலேயே லாஸ்ட் எலமெண்ட் காலம் வந்து எம்டியாக இருக்குது, அதே மாதிரி 1st rowலேயும் லாஸ்ட் எலமெண்ட் வந்து எம்டியாக இருக்குல்ல. இப்போது இதுக்கு எப்படி வந்து பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து
ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் லாஸ்ட் எலமெண்ட் வந்து அதாவது காலம்ங்கிறது எம்டியாக இருக்கு. இதுவே வந்து நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணும்பொழுது இது எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா 1 2 3 1 2 0 3 4 0 இப்படி கிரியேட் ஆகிருக்கும். இது மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட்டில் வந்து 1 2 0 3 4 0 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 2D அரே வந்து எப்படிலாம் வந்து பிஹேவ் ஆகுது, பார்ஷியலாக இன்புட் தந்தால் எப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சுன்னா இதில் ப்ரோக்ராம்ஸ்லாம் கேட்கும்போது ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது இதனோட சைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐங்கிறது துரோவாக தான் சொல்கிறோம். ஐயோட சைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னா சைஸ் ஆஃப் ஏ தந்துட்டு டிவைட் பை சைஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஜீரோ இது மாதிரி தந்துட்டீங்கன்னா ரோவோட சைஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். காலத்தோட சைஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜேங்கிறது தான் காலம் சொல்லி சொல்லுவாங்க. இங்கே நான் அது மாதிரி தந்திருக்கேன், ஜே ஐங்கிறது ரோவையும் ஜேங்கிறது காலத்தையும் தந்திருக்கேன். சைஸ் ஆஃப் இங்கே காலம்ங்கிறது ரோக்குள்ளே தானே இருக்குது, அதனால் சைஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஜீரோ இது மாதிரி தந்துட்டு சைஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஜீரோ ஆஃப் ஜீரோன்னு தந்துட்டுனா காலத்தோட சைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிரிண்ட் எஃப்ல பர்சன்டேஜ் டி தந்துட்டு ஐயையும் ஜேவையும் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே நான் எத்தனை ரோ தந்திருக்கேன், 2 ரோ தந்திருக்கேன், 3 காலம் தந்திருக்கேன். இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ரோங்கிறது 2 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, ஜேங்கிறது 3 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இது மாதிரி தந்துட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து ஐங்கிறது 1D யூஸ் பண்ண ஃபார்முலா தான் சேமாக இருக்கும், பட் ஜேங்கிறது மட்டும் அது வந்து ரோக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணணும், ஜேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது மாதிரி தந்துட்டிங்கன்னா இந்த ஐயோட வேல்யூ ரோவோட வேல்யூ ஜே காலத்தோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, இவ்வளோ நேரமாக வந்து பிரிண்ட் எஃப் மூலயமா வந்து எப்படிலாம் பிரிண்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது ஸ்கேன் எஃப் மூலயமா வாங்கிட்டு அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஒன்றுமே இல்லை, இது அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இங்கே யூஸ் ஐடி தானே இன்புட் வாங்க போகிறோம், அதனால நான் இதை டிலீட் பண்ணிடுறேன். இது மட்டும் தந்துட்டு ஐ ஈக்குவல் 0 ஐ லெஸ் தென் டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் இது மாதிரி தந்துட்டு இங்கே பிரிண்ட் எஃப்னு இருக்கிறது ஸ்கேன் எஃப் சொல்லிட்டு வாங்கிட்டு ஏ ஆஃப் ஐ ஜே இங்கே அட்ரஸ் தரணும். எப்போவும் அரேனா அட்ரஸ் தானே தரணும், ஸோ அட்ரஸ் ஏ ஆஃப் ஐ ஜேன்னு சொல்லிட்டு தந்துட்டு இப்போது பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். இங்கே யூஸ் ஐட்டு வாங்க போகிறதுக்கு இந்த நியூ லைன்லாம் அதெல்லாம் தேவையில்ல, பிரிண்ட் பண்ணும்போது தான் இந்த நியூ லைன்லாம் யூஸ் பண்ணணும். யூஸ் ஐட்டை வாங்க போதெல்லாம் அப்படியே நார்மலாக வாங்குற மாதிரி வாங்கினா போதும். 0 0 வாங்கினு சொல்லிட்டு கேட்குது, இன்புட் கேட்குது. இப்போ நான் 1 2 3 4 5 6 தந்தனா 1 2 3 4 5 6 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து 2D அரேயை வந்து ஸ்கேன் ஆஃப் மூலயமா வாங்குறாங்க. இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் 2D அரேக்கான பேசிக்ஸ் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐலைன்ஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.